ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டால எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற டவுட் நிறைய நண்பர்களுக்கு இருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ லைவ் டெமோ வந்து இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கு நம்ம நண்பர்களுக்கு, ஒரே மாதிரியான டவுட் நிறைய நண்பர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அவர்களுடைய டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா பிகினர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, இப்போ ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கோம், ரீட்டைல் ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருக்கோம், கேட்டகரியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு ஐபிஓவில் நாம் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா ரீட்டைல் கேட்டகரியில் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓ அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் மட்டும் அப்ளை பண்ணுவோம், லாட்டரி பேசிஸில் ஒரே ஒரு லாட் மட்டும் கிடைச்சா கிடைக்கும். ஸோ இப்போ ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்கனால நம்ம ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீட்டைலில் நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணினாலும், 14 லாட் அப்ளை பண்ணாலும், அப் டு 2 லேக்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணினாலும் நமக்கு அலாட் சான்சஸ் அப்படிங்கிறது லாட்டரி பேசிஸில் தான். பட் ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் பார்த்தோன்னா ப்ரொபோஷனேட் பேசிஸில் தான். இப்போ நம்ம வந்து ரீட்டைல் கேட்டகரியில் 14 லாட் வந்து இப்போ ஆதித்யா பிர்லா சன் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 14 லாட் அப் டு 2 லேக்ஸ் நம்ம அப்ளை பண்ணினோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு ஒரு லாட் வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணியிருப்பவர்களுக்கு ஸோ அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ லாட்டரி பேசிஸில் ரீட்டைலில் ஒரு லாட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் ப்ரொபோஷனேட் பேசிஸில் ஒரு லாட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆகிறத பொறுத்து ப்ரொபோஷனேட் பேசிஸில் நமக்கு ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் எகெயின் லாட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பெனிஃபிட் தான் நம்ம இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணுறதுக்குண்டான பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஐபிஓ ரிலீஸ்க்கு அப்புறம் ஷேர் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து லிஸ்டிங் டைமில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தேர்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் எப்படி அப்ளை பண்ணுறது, ரீட்டெயிலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற மாதிரி வீடியோ மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ் டெமோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஏபி கேபிட்டலோட ஷேர்ஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால 695 ரூபாயில் வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சில ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, இந்த ஐபிஓவில் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா 695 அப்படின்ற மாதிரி பிட் போட்டு அப்ளை பண்ணலாம். பட் வந்து செலக்ட் பண்ணுறப்ப, ஐபிஓ அப்ளை பண்ணுறப்ப கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும், கட் ஆஃப் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிஓ அலாட் ஆகிறது 695 to 712 ரூபாய்க்குள்ளே எந்த ப்ரைஸில் வேணாலும் அலாட் ஆகலாம். எந்த ப்ரைஸில் அலாட் ஆனாலும் நம்ம அப்ளிகேஷன் அந்த ப்ரைஸ்லேயே எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் 695 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐபிஓ அலாட்மெண்ட் 712 ரூபாயில் ஆகும். ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா எந்த ப்ரைஸில் வந்து ஐபிஓ அலாட் ஆனால் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஷேர் வந்து கிடைக்குமா, நம்ம வந்து ஏபி கேபிட்டல் ஷேர்ஸ் வச்சுருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்காது. ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அமௌண்ட்டு பே பண்ணி தான் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இந்த ஐபிஓக்கு அப்புறம் ஏபி கேபிட்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட 50% ஆஃப் ஹோல்டிங் வந்து ஏபி கேபிட்டல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நல்ல ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகுது, நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 100 கோடி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50 கோடி வந்து இந்த ஏபி கேபிட்டலுக்கு தான் போகும். ஸோ ப்ரமோட்டருக்கு தான் போகும், 50% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏபி கேபிட்டலும் நல்லா க்ரோ ஆகும், இந்த கம்பெனியோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஏபி கேபிட்டலோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஏபி கேபிட்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த ஐபிஓக்கு அப்புறம் இம்பாக்ட் இருக்கும். சப்போஸ் இந்த ஐபிஓ நல்ல பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த இம்பாக்டும் கண்டிப்பாக இந்த ஏபி கேபிட்டல் ஷேர் ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும்.
அகெயின் இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் தானா இல்லை ரெண்டு அப்ளிகேஷன் தானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு அப்ளிகேஷன், ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா ரீட்டைல் கேட்டகரியில் ஒரே ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணுங்க, ஸோ ஒரு அப்ளிகேஷன். தென் ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப் டு 2 lakhs வரைக்கும், இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் 14 lot வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு அப்ளிகேஷன், ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா கேட்டகரியில் ஒரு அப்ளிகேஷன். ஸோ டோட்டலாக ரெண்டு அப்ளிகேஷன், ஒரு பேன் நம்பர், ஓகேங்களா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா கேட்டகரியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுறப்ப இண்டிவிஜுவல், எம்ப்ளாயி, ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்ற மாதிரி அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்டகரி இண்டிவிஜுவல், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். ஐசிஐசிஐயில் பார்த்தோம் அப்படின்னா, ஐசிஐசிஐ நெட் பேங்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா தனியாகவே ஷேர்ஹோல்டர்ஸ் கேட்டகரிக்கு தனியாகவே ஐபிஓ காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம லைவ் டெமோ வீடியோவில் இருக்குது, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் தான், வாய்ஸ் வந்து கட் ஆகுது, எடிட்டிங் வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக சரி பண்ணுறேங்க. நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து 9 years ஆகுது, யூடியூப் வந்து 1 year ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்னமும் ரெண்டு ஃபீல்டுலேயுமே கற்றுட்டு தான் இருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நீங்களே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். அதாவது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டார் ஆர் ப்ரமோட்டர் அவர்களுடைய ஷேர்ஸை பொதுமக்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஐபிஓ மூலமாக அவர்களுடைய ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுறது தான் வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேலில் இப்போ ஆதித்யா பிர்லா பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ இதில் ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டு எல்லாமே செல்லிங் ஷேர் ஹோல்டருக்கு தான் அமௌண்ட் வந்து போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஏபி கேபிட்டலும் சன்லைஃபும் அவர்களுடைய ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் அவரவர் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டருக்கு அந்த அமௌண்ட் வந்து போகும். ஃப்ரெஷ் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து கம்பெனிக்கு போகும், கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டாக லைவ் டெமோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, இப்போ ஆதித்யா பிர்லாவோட மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏபி கேபிட்டலோட ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஷேர்ஸ் வந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், இண்டிவிஜுவல் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிளாக இருப்போம். மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவில் அந்த ஷேர்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ஓகேங்க, கண்டிப்பாக கிளியராக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இல்லை, அநேகமாக நம்மளுடைய நண்பர்கள் யாருக்குமே, நம்மளோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் யாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே, ப்ரீவியஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே பாருங்கள். இனி வரப்போகிற வீடியோஸை பார்த்தாவே போதும், ஆன்லைன் கிளாஸே தேவையில்லை, வேஸ்ட்டாக அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து ஏபிசி ஷேர்ஸ் வந்து எப்போ ரைஸ் ஆகும், 186 பக்கமாக வாங்கியிருக்கோன்ற மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக வந்து யார், சில பேர் வந்து அக்யூரேட்டாக சொல்லுங்கள் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சீரியஸாக யாருனாலையுமே அக்யூரேட்டாக 100% சொல்ல முடியாது. அப்படி எனக்கு 100% தெரிஞ்சுது அப்படின்னா நான் தான் இந்த வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஃபைனல் டெசிஷன் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி எடுத்துக்கணும். சப்போஸ் நான் வந்து ஏபி கேபிட்டல் வந்து ஷேர் வந்து 186 வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். இந்த ஐபிஓ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஏபி கேபிட்டலோட ஷேர் ப்ரைஸ் வந்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன், நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் லைவ் டெமோவை பார்க்கலாம். ஐசிஐசிஐ நெட் பேங்கிங்கில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஷோர் பண்ணுறேன். ஸோ நெட் பேங்கிங் லாகின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இன்வெஸ்ட் ஆன்லைன்னு கீழே வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ஐபிஓ ரைட்ஸ் இஷ்யூ கால் மணி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் நவ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தோன்னா ரெக்வஸ்ட் ஃபார் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லா காலமுமே ஷோ ஆகுது. இப்போதைக்கு ஐபிஓ என்னென்ன
என்ன ஐபிஓ ஓப்பனில் இருக்கோ அந்த ஐபிஓ எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா ஆதித்யா பிர்லாவோட ஐபிஓ டைப் வந்து நார்மலாக ஐபிஓ அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் காலம் பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர் ஆதித்யா பிர்லான்னு இருக்குது, டைப் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில் கோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ரீட்டெயில் தான், நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஐபிஓ நம்ம கோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தோன்னா மினிமம் குவான்டிட்டி 20, அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 712. ஸோ குவான்டிட்டி மல்டிப்ளைஸ் 20 தான் பிட் பண்ணணும், அப் டு 2 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஐபிஓ ஓப்பன் 29th, எண்டு டேட் 1st October. ஸோ இப்போ வந்து நம்ம கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோ கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா அப் டு நம்ம இந்த ஐபிஓவில் 14 lot வரைக்கும், 280 குவான்டிட்டி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியில் 280 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு, ஃபுல்லாகவே 200,000 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 280 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மலாக ரீட்டைலில் ஐபிஓ அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காலமில் கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கீழே கட் ஆஃப் ப்ரைஸ் கொடுத்துட்டு குவான்டிட்டி 20 கொடுத்தா ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 712 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிளிக் பண்ணுனா ஷோ ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் ரீட்டைல் கேட்டகரியும் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா கேட்டகரியிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மினிமமாக 14,240 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, அவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலி இப்போ அப்ளை பண்ணலை. சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி 3rd day தான் அப்ளை பண்ண போகிறேன். என்கிட்ட 3 accounts இருக்குது. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா 3 accountலேயுமே அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை கன்ஃபார்ம் அலாட்மெண்ட் தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 1 lot கிடைச்சாவே போதும். ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் நான் 3rd day டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் டெமோ தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏஞ்சல் 1 & 0தாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.